கோலம் கொண்ட கன்னியே நம் குல பாழ பாழ
என்னங்க கார் ரிப்பேரா இல்லங்க பெட்ரோல் தீந்து போச்சு ஓ பெட்ரோலா எங்க கிட்ட இருக்கு நான் கொடுத்தேன் நீங்க யாரு நான் ஒரு டாக்டர் என் பேர் மாலதி எங்க அண்ணா ஒரு இன்ஜினியர் புதுசா இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கோம் வடக்கு தெருவுல குடி இருக்கோம் நீங்க எங்க இருக்கீங்க துர்காலய தெருவுல இருக்கோம் என் பேர் ராதா ராதாவா ஆமா பிரபல ஃபேக்டரி ஓனர் ராஜசேகரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அண்ணா தான் அது அவர் என் கணவர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்கா என்ன கேக்குறீங்க குழந்தைங்க இருக்கான்னு கேட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இவ்வளவு ருச்சியான சமாச்சாரம் என்னது உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன் ஐயோ நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்ட போல இருக்கு பொண்ணும் பார்த்தாச்சு நிச்சயமும் பண்ணியாச்சு நிச்சயம் பண்ணியாச்சா ஆமா என்ன டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டியா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த மாசமே தான் கல்யாணம் ஐயோ என்னம விளையாடுற அந்த பொண்ண நான் பார்க்க வேண்டாம் நீங்க என்னத பாக்குறது எங்க அண்ணி எப்படி இருக்கணும்னா எனக்கு தெரியும் நீங்க தாலியை கட்டுங்கன்னா கட்ட வேண்டியதான் கட்டறம் கட்டற அது இருக்கட்டும் நமக்கு வர்ற அந்த பட்டத்துராணி யாரு எம்பிபிஎஸ் யாரு டாக்டர்மா பேர் என்ன மாலதி அண்ணா அந்த பொண்ணு பேர் சொன்னது உங்க முகம் ஏன் இப்படி திடீர்னு மாறி போயிடுச்சு நீ சொன்ன இந்த கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காதுன்னா உட ஏன் என்ன காரணம் என்கிட்ட சொல்லக்கூடாதா ஒண்ணு இல்ல நீ இப்ப சொன்ன பொண்ணுக்கு பாஸ்கரேன்னு ஒரு அண்ணன் இருக்காரு முதல்ல அவருக்கு தான் அவனை கொடுக்கறதா பேசி வச்சிருந்தது அவர் உன்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னா நான் அவருடைய தங்கச்சிய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிச்சார் நானும் உன் கல்யாணத்துக்காக சம்மதிச்சேன் ஆனா அதான் நடக்காம போச்சேன் ஆனால் தான் உன் கல்யாணத்துக்கு கூட அவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பல இப்ப அவங்க முகத்துல நாம எப்படி விழிக்கிறோம் அப்போ என் கல்யாணத்தினாலதான் உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சு அப்படின்னு யாரு சொல்லுங்க நீயும் ஹெல்ப் பண்ணிக்கிற கல்யாண விஷயத்துல யாராருக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும் இதை யாரும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாது இப்போ உன் வேலை ராஜசேகருடைய தங்க இங்க எதுக்கு வந்தீங்க டாக்டர் மாலதியை பார்க்கணும் ஏன் உங்க அண்ணா வந்து சம்பந்தம் பேசி எங்க முகத்துல கரிய பூசினது போதாதுன்னு இப்ப நீங்க வேற வந்திருக்கீங்களா அடடே வாங்க வாங்க அண்ணா நான் சொன்னனே ராதா அது இவங்கதான் தெரியும் இது எங்க அண்ணா நீங்க யாருங்கிறது எங்க அண்ணா சொல்லிதான் எனக்கு தெரியும் தெரிஞ்சிட்டீங்கல்ல இப்ப நீங்க போகலாம் உங்க அண்ணா ரொம்ப கோவமா இருக்காங்க போலது வேற எப்படி இருப்பாங்க உங்க அண்ணன் எங்களுக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சா சந்தோஷமா உண்டாகும் ஒரு பெரிய மனிதர் பிரபலமானவர் ஃபேக்டரி ஓனர் இவ்வளவு சாதாரணமாக நடந்துக்கிறது இல்ல நீங்க அப்படி நினைக்க கூடாது உங்க தங்கையின் மனசுபடிதானே நீங்க நடக்கிறீங்க ஆமா அதே போலதான் என் மனசுபடி எங்க அண்ணாவும் நடக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு ஓஹோ இது அவரே நேர்ல வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே வாக்கு கொடுத்துட்டு மாறினதால உங்களை பாக்குறதுக்கே அவர் வெக்கப்படுறாரு அதனாலதான் என் கல்யாணத்துக்கு கூட உங்களை எல்லாம் அழைக்க வரல சரி அதே முகூர்த்தத்துல மாலதி உங்க அண்ணன் கல்யாணம் செய்திருக்கலாம் இல்ல ஏன் மௌனமா இருந்துட்டாரு இப்ப மட்டும் என்ன இப்ப நான் இங்க வந்ததே அண்ணா கல்யாணத்தை பத்தி பேசத்தானே அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம் எதுவுமே எடுபடாது நீங்க அப்படி சொல்லக்கூடாது இந்த கல்யாணம் நடக்கத்தான் வேணும் நடக்கவே நடக்காது ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க அண்ணி உங்களை இப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு எனக்காக தடப்பட்டு போன எங்க அண்ணன் கல்யாணம் மறுபடியும் நடக்கணும் மகாலட்சுமி போல நீங்க எங்க வீட்டுல அடியெடுத்து வைக்கணும் என் கையால ஆராத்தி எடுக்கணும் இதுதான் என் ஆசை என் ஆசையை நிறைவேற்றுங்க அண்ணி ஏன் நீ பேசாம இருக்கீங்க எங்க அண்ணன் செஞ்சது தவறுதான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்களாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஏமா இப்படி ட்ரபிள் கொடுக்குறீங்க தயவுசெய்து இங்க இருந்து போயிடுங்க எனக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்த எங்க அண்ணனுக்கு இந்த சின்ன உதவியை செய்யலாம் முதல் முறையா முயற்சி எடுத்து நம்பிக்கையோடு உங்க வீட்டுக்கு வந்து
எனக்கு இப்ப அர்ஜென்டா கொஞ்சம் பணம் தேவை. எதுக்கு?
என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன். அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. எவ்வளவு? அதிர்ச்சி அடையாத, அதிகம் ஒண்ணு இல்ல, 1500. அவ்வளவுக்கு நான் எங்க போவேன்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நயா பைசா வரனாலும் சரி, நானா மடிச்சு வச்சிருக்க 100 ரூபா நோட்டானாலும் சரி, எனக்கு வேண்டியது 1500. அப்படி இல்ல, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பாடு எப்படி மறந்தது? அடா அடா அடா, கேட்கணுமா? என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை இப்ப தாமா சாப்பிட்டு இருக்கேன். வெத்தலப்பா போட்டுக்க. ராதா, என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா, அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு 1800 ரூபாய் குறையுதான். அதுக்கு என்ன, அண்ணன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேன். அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இதுவரைக்கும் நடந்ததில்ல, இனியும் நடக்க கூடாது. அது பெரிய தவறு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியது இல்ல. உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? அவருக்கு தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது? ஏன், உனக்குன்னு தனியா பாகம் இருக்கும்ல, அதுக்கு எடுத்து கொடு. அம்மா, நீங்க நினைக்கிறபடி எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது. எதையும் எங்க அண்ணன் கேட்டுதான் செய்யணும். உனக்காக தியாகம் பண்றதுக்கு அந்த வெறும் பையகிட்ட உயிரை தவிர வேற என்ன இருக்கு? போகட்டும், தாராளமா போகட்டும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றது நினைச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது ஒன்னாயிடுச்சுன்னா? என்ன அது வாசனை அடிக்குது? பக்கத்து கடையில மசாலோட போடுறாங்க. குண்டு பெருச்சாடி, பக்கத்து கடை சைக்கிள் கடையில அங்கே மசாலோட சொல்றாங்க. ஐயோ ஐயோ, அதுக்கு பக்கத்து கடையில ஏன் இந்த நேரத்துல அவன் மசாலோட சொல்றான்? நீ ஓடி போய் கொஞ்சம் மாவு எடுத்து வைங்க, சாயந்தரம் ஒரு 7-8 மணி போல வாங்கிக்க சொல்லு. ஓடு ஓடு. தலைவரே தலைவரே, சொல்லுப்பா வணங்கு. செங்கல்ல செங்கல்ல இந்தாங்க செங்கல். ஒரு அரைத்திக்கட் தூக்கி எரிஞ்ச நான் அடுத்த தெருவில் போய் விடுவேன். செங்கல்ல, உண்ணாவிரதம் இருந்தது போதும், உன் உயிரை கொடுத்து என் உயிரை வாங்காத. உன்னை நான் மருமகனா ஏத்துக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, வணக்கம் அம்மா. சிரஞ்சீவியாயிரு. ஆனா ஒண்ணு, உனக்கு கல்யாணம் கிடையாது. என்னப்பா இது, ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும் போது ஒரு மாதிரியா பேசுறீங்க, வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது. இங்க கருமா, நான் எப்பவுமே கண்டிஷனான பேர்வழி. 5000 10000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றதாக இல்ல. 5 ரூபாய் 10 ரூபாயில சிக்கனமா பதிவு திருமணம், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஐடியா. இது முன்னே நாங்க போட்டு வச்ச பிளானு. நம்ப மாட்டேன், உள்ள ஒரு ஓட்டலே நடந்திருக்கு.
காசிநாதர் வீட்டுக்கு முன்னால நீ பண்ண கலாட்டாவை பத்தி தான் ஊரே பேசிக்கிட. அவர் அனாவசியமா மிரட்டி அவருக்கு தொல்ல கொடுத்து இந்த பெண்ணை நீ கூட்டிட்டு வந்திருக்க. இந்த வீட்டுல இருந்துட்டு நீ இப்படி செஞ்சினா ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி என்ன பேசுவாங்க? இதுல பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? அவனுக்கு பிடிச்சவள அவன் கட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்ய கூடாது. ஒண்ணு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பாரு நீயே விசாரிப்பா. காசிநாதரை மிரட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் இப்படி செஞ்சான்னா ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க? நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? என்னது உங்க கௌரவத்துக்கு பங்கமா நான் என்ன பண்ணேன்? உங்க கௌரவம் பாதிக்குமாமே. நான் ரிஜிஸ்டர் புக்ல கையெழுத்து போட்டேன், உடனே கவர்மெண்ட் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி. அதை சொல்லலப்பா. பத்து பேருக்கு தெரிஞ்சு தாலி கட்டிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜு இவன் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். திருட்டு தனமா கூட்டிட்டு வரலையே. இவன் செய்த தனமும் எனக்கு சரியா தான் படுது. இதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி கேளு மச்சான், என்னென்னமோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறாரு. இல்லாடா குழந்தை பேசுற, நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற அர்த்தத்துல அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாரு. ஏ ராஜு அப்படியே சொன்ன? ஆமா, ஆனா இவங்க சொல்ற அர்த்தத்துல சொல்லல. நீயும் ராதாவும் சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய அமைதிக்கு பங்க விளைவிக்கும்படியா இவங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வந்த. நீ உன் தங்கையோட இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை போலவே இவங்களும் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நாங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது. உனக்கு இது மாலதி. நிச்சயதார்த்தமாக எதிர்பார்த்து இன்னைக்கு 5 மணிக்கு டவுன் ஹால்ல டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுல நான் அவசியம் கலந்துக்கணும். உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்ல, உன்னை கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கூடாது. என் ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். நீ அவசியம் போய் தான் தீரணும். இல்ல ஆமா, அப்ப நீங்க ஹலோ மிஸ்டர் ரத்னா. ஆமா நான் ராஜசேகரன் பேசுறேன். ஆமா நானு இப்போ வீட்டுக்கு வர முடியாது போ. ஆமா வர முடியாது போல இருக்கு. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. மன்னிச்சுக்கோங்க, காரியம் நடக்கட்டும், நான் அப்புறம் பாக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. தனியா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததில்ல, குடுக்கற மாதிரி குடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போல இருக்கு.
அண்ணே டிபன் ரெடி. தாதா உனக்கு அந்த சேலை தான் வேணும்னா என்ன கேட்டிருக்க கூடாது? எந்த சேலை? ஒன்னும் தெரியாத பாப்பா. அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியாம பீரோ திறந்து என் சேலை திருட உனக்கு எவ்வளவு தைரியம்? சேலை திருடினா அண்ணே? என்ன அண்ணி ஒத்து சாவி எடுப்புல சொருகிக்கிட்டு கொல்லையில் இருக்கிற வேலைக்காரியில இருந்து தெருவுல நிக்கிற குர்கா வரையில அதிகாரம் பண்ணிட்டு அலையிற ஒரு பொறுப்புல பொம்பளை செய்யற வேலையா இது? எனக்க வெக்கமா இருக்கு. அம்மா காலங்காத்தாலி என்ன ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? யார் சேலை யார் எடுக்கிறது? என் வீட்டு சொத்த நானே திருடுறதா? கேட்டியாமா? அவ வீட்டு சொத்தான். சேலைய பத்தி கேக்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கறதே அப்படி சாடையா சொல்றேன். பேச்சுக்கு பேச்சு குதிரக்கம் கண்டுபிடிச்சு நான் என்ன செய்வேன்? ஆமாண்டிமா, நாங்க குதிரக்கம் பண்ணிக்கிட்டு தான் வயிறு வளர்க்கறோம். நீ ஏன் சொல்ல மாட்ட? இப்ப ஏன் அலற? உன்னை யாரு என்ன சொன்னா? இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு சொத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் தங்க. அந்த தங்கத்தை பார்த்தா நீ திருடுங்கிற. தடைப்பட்டு போன நம்ம கல்யாணம் மறுபடி நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள காரடி எடுத்து வச்ச காரணமா இருந்தது யார் தெரியுமா? இந்த தியாகதன். அவளை பார்த்தா நீ திருடுங்கிற. அவளுக்கு தேவையா இருந்த கேவலம் உன்னுடைய படவையா திருடணும்? அண்ணாந்து சொன்ன ஆயிரம் பட்டு படவையை கொண்டுட்டு வந்து கொட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். தங்கச்சிக்கு நீங்க சூட்டுற புகழ் மாலை? புகழ் மாலை இல்ல மாலதி, பாச மலர ரத்த நாரல வச்சு தொடுத்த தியாக மாலை. என்ன காலையில மாலையை பத்தி கலாட்டா? ஓஹோ, எங்க அம்மா இருக்குதா? அதான பார்த்த என்னடா நெருப்பு இல்லாம புகையாதே? என்ன விஷயம்? நம்ம மாலவியோட புடவை திருட்டு போயிடுச்சாண்டா, அத பத்தி விசாரணை நடக்குது. ஓஹோ, இந்த சேலையா? இது எங்க இருந்தது? எங்க இருக்கும்? எங்க அம்மா பொட்டியில. சிவா சிவா, இது என்ன கதி? யாரா இந்த புடவை என் பொட்டியில வச்சது? ஜக்கம்மா. அம்மா என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? நான் என்ன குற்றம் செஞ்சேன் உங்களுக்கு? உட்கார வச்சு சோறு போடல. தராதரம் தெரியாத உங்களை எல்லாம் அந்த வீட்ல இருக்க வச்ச பாரு, அது என்னுடைய குற்றம் தான். என்ன பாங்க சத்தம்? வாதந்தி, நல்ல சமயத்துல வந்த உன் பொண்டாட்டி மாலதி புடவைய திருடி ஏன் பொட்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியிலையும் என்ன திருடிங்கிற? அம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரம். ராதா, கடைசியில உங்க பணத்தை வரை காட்டிட்டீங்கல்ல. ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நினைக்கிறதானே? நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தானே? எங்க அத்தா இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு என்கிட்ட நேர்ல சொல்றது. நானே அவங்களை கௌரவமா வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். அதை விட்டுட்டு தங்கச்சி அண்ணனுமா சேர்ந்து தர்பார் நடத்தி எங்க அத்தை இப்படி அவமானப்படுத்தணுமா? ஆனந்தா, உங்க அத்தைங்கிற காரணத்துக்காக அவங்க செய்த தவற நீ மறைக்க பாக்குற. தங்கைங்கிற காரணத்துக்காக நீ எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு சொல்ல கொடுக்குற. தாலி கட்டின மறு நிமிஷமே அவ இன்னொரு குடும்பத்துக்கு சொந்தக்காரியாட்டாங்கிற மறந்துட்டியா? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அச்சது தூவி ஆனந்த கண்ணீர் விட்டதோடு அண்ணன் தங்க பாசம் விட்டு போயிடுமா? உங்க பாசமும் வேண்டாம் மோசமும் வேண்டாம், வரப்பட தம்பி. அம்மா, ஒரே மரத்துல கூடி இருக்கிற பறவைகள் மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலகலன்னு சிரிக்கிற சத்தம் உங்க காதுக்கு வெறுப்பா இருக்கா? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த உன்னதமான காட்சி உங்க கண்ண உறுத்துதா? இதுதான் உங்க மருமகன் குடும்பத்துக்கு நீங்க செய்யற நன்மையா? இதுக்காக தான் இங்க வந்தீங்களா? அவள் என் கணவன், என்னை அழைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை பற்றி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை? நீங்கள் யார்? எத்தனையோ மர போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த என் கணவனுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை இதுதானோ? அவருடைய இன்ப துன்பத்தில் சம பங்கு கொண்ட நான் ஒருத்தி இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு கண்டபடி பேசுவதற்கும் கை நீட்டி அடிப்பதற்கும் தானே அவரை வீட்டோட மாப்பிளையாக வைத்துக் கொண்டீர்கள். உங்களிடம் அடிவாங்கக்கூடிய அளவிற்கு அவர் தன் மரியாதையை இழந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது முன்பே தெரிந்திருந்தா நான் அவரை மணந்து கொண்டிருக்கவே மாட்டேன். நீங்கள் செய்து தவறுன்னா தவறு. அம்மா, ஒரே வார்த்தை, இது எங்கள் குடும்ப விஷயம், ஆயிரம் இருக்கும். ஒவ்வொன்றிலும் நீங்கள் தலையிட்டு குழப்பம் உண்டாக்குவதை நான் விரும்பவில்லை. போங்கள் இங்கிருந்து.
குடும்பத்தாரோட சௌக்கியம் வருமா? அண்ணா